வணக்கம். இன்று இது நாம் ஒரு விடயத்தை பற்றி பேச வேண்டும். நேற்று நடந்த சம்பவம் தான் இது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருந்த இரவு நேர தபால் தொடருந்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒருவர் ஒரு பொம்பளை பிள்ளையை நீண்ட நேரமாக தொலைபேசியில் வீடியோ எடுத்து மாட்டப்பட்டிருக்கின்றார். தொடருந்து உப்பட்டியில் இருந்த சக பயணிகளிடம் நன்றாக வாங்கி கட்டியிருக்கின்றார். இந்த சம்பவம் வந்து நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேற்று இரவு வழி வந்து கொண்டிருந்த நைட் மெயில் என்று சொல்லுகின்ற இந்த இரவு நேர தபால் தொடருந்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. என்ன நடந்திருக்கு என்று சொல்லி சொன்னால், கொழும்பிலிருந்து வெளிக்கிட்ட ட்ரெயினில் நிறைய மக்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்போ இது வந்து அனுராதபுரம் தாண்டியும் வவுனியா வரை அந்த சன நெரிசல் குறைந்த பாடில்லை. இது வந்து நடந்தது அந்த தொடர் வந்து மூன்றாவது வகுப்பு பட்டியில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அந்த பட்டியில் பொம்பளை பிள்ளை உட்பட வந்து பலர் பல பயணிகள், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல பயணிகள், அதேபோல் இடையில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை சேர்ந்த பயணிகள் வந்து கொழும்பிலிருந்து ஏறி பயணித்திருக்கின்றார்கள். ஏறுகின்ற போதே அந்த பட்டியில் வந்து நிறைய பேர் வந்து ஏறியிருக்கின்றார்கள். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் கட்டணங்கள் வந்து அதிகமாக இருக்கின்றபடியினால் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த நீண்ட தூர பயணங்களுக்காக தொடர்ந்து பயன்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பவுனியாவை தாண்டி அந்த பட்டியில் வந்து கொஞ்சம் சனம் க்ரௌட் குறைஞ்சிருக்கின்றது. அதனால் வந்து எல்லோரும் வந்து தங்களது ஆசனத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி நடந்து கொண்டிருந்த போது அந்த பெண் பிள்ளையை ஒருவன் அந்த பெண் பிள்ளைக்கு முன் ஆசனத்தில் இருந்த ஒருவர் வந்து வீடியோ காணொளி பதிவு செய்து கொண்டு வந்திருந்தார் தனது தொலைபேசியில். இதனை வந்து யாரோ அவதானித்து விட்டார்கள். அவதானித்து விட்டு அவரிடம் வந்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போ இதன்போது வந்து அந்த பெட்டியில் இருந்த சகலரும் வந்து அவனை குழுமி விட்டார்கள். உடனடியாக வந்து அவரது தொலைபேசியை வேண்டி பார்த்தபோது உண்மையிலேயே அவர் வீடியோ எடுத்திருக்கின்றார். இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அந்த வீடியோவில் வந்து அந்த பெண் பிள்ளை அசந்து தூங்கிய போது அவரது அந்த மேலாடை சற்று விலகி இருந்ததை வந்து அவன் தெளிவாக வீடியோ எடுத்திருக்கிறான். பாருங்கள், இப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கின்றது. அதன் பின்னர் சொல்லுவ வேண்டும், எங்களுடைய அகளுக்கு ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, வெறும்பாயை மென்று கொண்டிருந்தவனுக்கு நல்ல அவல் கிடைத்தது போல நல்ல ஒரு பூசை கொடுத்திருக்கின்றார்கள் அவருக்கு. அது மட்டுமல்லாமல் அவரை எந்த ஒரு ஸ்டேஷனிலும் இரவு நேர தபால் தொடர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் வரை அனைத்து புகையிரத நிலையங்களும் தரித்துவிட்டு தான் செல்லும். ஆனால் அவரை எந்த ஒரு புகையிரத நிலையங்களிலும் இறங்க விடாமல் சக பயணிகள் வந்து அவரை கண்காணிப்பாக வைத்திருந்து பத்திரமாக யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் வைத்து அங்கே வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. காணொலி அளிக்கப்பட்டாலும் மீண்டும் இந்த ஸ்மார்ட் போன்களில் வந்து மீண்டும் அந்த காணொலியினை ரீகவர் பண்ணலாம் என்றபடியினால் வந்து அவரது தொலைபேசி வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது வந்து ஒரு புதிய சம்பவம் இல்லை, வழக்கமாக நடைபெற்றிருக்கிறது, நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு சம்பவம். இலங்கையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சகல போக்குவரத்து துறைகளிலும் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. ஆகவே இந்த விடயத்தில் வந்து பெண்கள், குறிப்பாக இந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துகின்ற போது மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படியான சில இந்த சமூக விரோதிகள் வந்து இருக்கின்றார்கள். சகல போக்குவரத்து துறைகளிலும் இருக்கின்றார்கள். ட்ரெயின் மட்டுமல்ல, பேருந்துகளில் கூட இருக்கின்றார்கள். இந்த பெண் பிள்ளைகள் இருக்கின்ற போது அவர்களை அறியாமல் அவர்களது ஆடைகள் விலகி இருக்கின்ற போது அதனை காணொலியாக படம் பிடிக்கின்ற இந்த இப்படியான கும்பல்கள், இப்படியான நபர்கள், இந்த சமூக விரோதிகள் வந்து பல இடங்களிலும் இருக்கின்றார்கள். பல போக்குவரத்து துறைகளில் வந்து இது நடந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது. வெளிவராத பல சம்பவங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த பொது போக்குவரத்து துறைகளில் பயணிக்கின்ற பெண்கள், உங்களது பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் பயணிக்கின்ற போது உங்களது நிலையினை நீங்கள் கவனித்து அவதானமாக செல்ல வேண்டும். ஒரு சின்ன ஆடை விலக்கி இருந்தால் கூட அதனை வந்து படமாக்கி அதனை கண்டு இன்புறுகின்ற இந்த சமூக விரோதிகள் வந்து இந்த சமூகத்தில் மலிந்திருக்கின்றார்கள், எங்களது நாட்டில் மலிந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பொது போக்குவரத்துகளில் பயணிக்கின்ற போது இந்த விடயத்தை நீங்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும். இது ஒரு நேற்று நடந்த ஒரு உதாரணமான ஒரு சம்பவம் என்று தான் சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்று தான் சொல்லலாம். ஆனால் நிறைய சம்பவங்கள் இப்படி நாளாந்த நடைபெற்று வருகின்றது என்பதனை உங்களது மனதில் இருத்தி போக்குவரத்து செய்கின்ற போது கொஞ்சம் அவதானமாக இருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்கள் பற்றி கொஞ்சம் அவதானமாக இருங்கள். அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் கூட இருக்கின்றது. இந்த குறிப்பாக வந்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்கள் வந்து இந்த இவ்வாறு அந்த பெண் பிள்ளைகள் மீது இந்த பாலியல் சீண்டல்களை மேற்கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு சம்பவம் வந்து அண்மையில் நடைபெற்றது. அந்த சம்பவத்தை மீது போக்குவரத்து சாதனங்களில், குறிப்பாக பேருந்து தொடருந்து இவ்வாறான போக்குவரத்து சாதனங்கள் இவ்வாறு நடந்து வருகின்றது என்பதை இன்னொரு வீடியோவில் நான் மிக விரைவாக சொல்வேன், அடுத்த வீடியோவில் நான் சொல்லுகின்றேன். தற்போதைக்கு இந்த விடயத்தினை நீங்கள் மிக கவனமாக அவதானமாக செயற்படுங்கள் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி.